அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வண்ணாரப்பேட்டையில இருந்து வந்திருக்கோம் நாங்க. அங்க அந்த மாலால வந்து தாவூதுல் உதான்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல வந்து நம்ம டிவி ப்ரோக்ராம்ன்ற ஒரு மீடியாக்கள் போடுற தொட்டு என்ன சொல்றாங்க, டிவி வந்து ரொம்ப ஹராம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஹாலாவே வந்து அந்த மஹாலாலியா வந்து நிறைய பேர் வந்து டிவி இல்லை இந்த உலக செய்திகளும் பாக்குறதுல ரொம்ப ரொம்ப பின்தாங்கி இருக்காங்க. இந்த பயான்களும் நான் அவங்க பாக்குறது இல்லை. இன்னொன்று வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த டிவி எல்லாம் ஹராமு, போட்டோலாம் ஹராமுன்னு சொல்லிட்டு அவங்க மக கல்யாணத்துக்கு இமாம் அவரு அவர் மக கல்யாணத்துக்கு அங்கே மஹாலாலெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் கிட்ட காசை கலெக்ஷன் பண்ணி கல்யாணம் முடிச்சாரு. இங்கேருந்து திருச்சிக்கு போனாங்க கல்யாணத்துக்கு. இங்கேருந்து நிறைய மக்கள் அழைச்சிட்டு போனாங்க. அரிசி மூட்டைகள் 1500 பேருக்கு விருந்து கொடுத்தாரு. இதெல்லாம் அவர் ஆகும் அப்படின்னு சொல்ல, டிவி வந்து ஹராமு, போட்டோ ஹராமு, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், போட்டோ எடுக்கிற கல்யாணத்துக்கு வரமாட்டோம், வீடியோ எடுக்கிற கல்யாணத்துக்கு வரமாட்டோம், மற்ற கல்யாணத்துக்கு வருவோம் அப்படின்றாங்க. டிவி இதெல்லாம் ஹராம் என்று சில பேர் சொல்கிறாங்க, ஃபோட்டோ ஹராம்ங்கிறாங்க, வீடியோ எடுக்க வேணாங்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் அவர் வேறு தப்புகள்லாம் செய்கிறாங்களாம், ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறாங்க. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, அதான் நமக்கு தேவை. அதாவது வீடியோ, ஃபோட்டோ, டிவி இதுகளையெல்லாம் பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய நிலை என்ன என்பதை நம்ம தெளிவாக வழங்கி கொள்ள வேண்டும். என்ன விளங்குறதுன்னு கேட்டால், டிவி வந்து ரசூல்லா காலத்தில் கிடையாது, அதனால் டிவி கூடும் என்றோ கூடாது என்றோ அதிசயம் பார்க்க இயலாது. ரசூல்லா காலத்தில் இருந்தால் தானே சொல்லியிருப்பாங்க, ரசூல்லா காலத்தில் என்ன கிடையாது, டிவின்ற ஒன்று கிடையாது தானே, அதனால் டிவி பாருங்கள் என்றோ டிவி வாங்க என்றெல்லாம் வாங்காதீங்கன்னா சொல்லியிருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதை வச்சு இந்த சர்ச்சையெல்லாம் வருதுன்னு சொன்னால், உருவப்படங்கள், உருவப்படங்களை வைத்து தான் அது பற்றி ரசூல்லா பேசியிருக்கிறாங்க. உருவப்படங்கள் ப்ளஸ்ஸு சிலைகள், அப்போ இந்த ரெண்டை பற்றி ரசூல்லா பேசுனதுனால தான் அதுக்கு ஒட்டி இதெல்லாம் வருது என்கிற அடிப்படையில் தான் இந்த விவாதம் வருகிறது. உருவப்படத்தை பற்றி ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், எந்த வீட்டில் உருவங்கள் இருக்கிறதோ அங்கே வந்து வானவர்கள் நுழைய மாட்டார்கள். லா ததுகுலுல் மலாயிக்கத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் உலா தசாவீர். எந்த வீடுகளில் வந்து உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்கே வந்து மலக்குகளும் வரமாட்டா, நாய்களும் உருவப்படங்களும் இருக்கிறதோ அங்கே வந்து மலக்குகள் வரமாட்டாங்க. மலக்குன்னா ரஹமத்துடைய மலக்குகள், அதுக்காண்டி ஒரு நாய் வளர்த்தோம்னா மலக்குள் மூத்து கூட வரமாட்டார், எப்பவும் என்றென்று நிரந்தரமாக இருக்கலாம் நினச்சிடக்கூடாது, அந்த மலக்கெலாம் வந்துடுவார். மிதிக்கிற மலக்கு, உதைக்கிற மலக்கெலாம் வந்துடுவாங்க. ரஹமத்துடைய மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உருவப்படங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் ஃபோட்டோ எடுக்கிற கூடாது, பாயிண்ட் விளங்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. உருவப்படத்துக்கு தஸ்வீருங்கிற வார்த்தை, இன்னொன்று வந்து திம்சால்ங்கிற வார்த்தையை ரசூல்லா யூஸ் பண்ணுறாங்க. திம்சால்டா என்னன்னு கேட்டால், அது வந்து சிற்பங்கள், சிற்பம்னா பொம்மை, அது உருவப்படம்ங்கிற, அதாவது 2D உள்ளதுக்கு பேர் படம்னு சொல்லுவோம், 3D என்ன செய்வோம், அதை சிலை, பொம்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை முப்பரிமாணம், மூன்று பரிமாணங்கள், படத்தில் வந்து 2 பரிமாணம் தானே இருக்கேன். ஒரு படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த அகலம் தெரியும், நீளம் தெரியும், ஆழம் தெரியாது, படத்தில் தெரியாது. 3 பரிமாணம் என்னது, ஒன்று நீளம், ஒன்று அகலம், இவ்வளோதான் தெரியும் படத்தில். இது எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, தெரியாது. இதில் என்ன தெரியும், மூணும் தெரியும், நீளம், அகலம், இது எவ்வளோ இருக்குது, 1/2 இன்ச் இருக்குது, கணம், கணம்னு வைங்களேன், படத்தில் கணத்தை சொல்ல இயலுமா, படத்துக்கு கணம் கிடையாது, நீளம் இருக்குது, அகலம் இருக்குது. அப்போ 2 பரிமாணம், அது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன். சிலைக்கு எத்தனை பரிமாணம் இருக்குது, 3 இருக்குது, இவ்வளோ நீளம், இவ்வளோ அகலம், மண்டை எவ்வளோ இருக்குது, அது ஒரு 4 இன்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. அந்த கணம், அந்த கணத்தை காட்டுறதுக்கு பேர் திம்சால், 2D பேர் சூரத். ரெண்டையும் ரசூல்லா தடுத்துருக்குறாங்க, அதாவது 2D படத்தையும் தடுத்திருக்கிறார்கள், 3D இருக்கு, 3/3 வரக்கூடிய, 2 பரிமாணம் வரக்கூடிய உருவ படத்தையும் தடுத்திருக்கிறார்கள், 3/3 வரக்கூடிய சிலைகள் பொம்மைகள் இருக்குத அதையும் தடுத்திருக்கிறார்கள். ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது, இது எல்லாம் குழப்பம் கிடையாது. ஆனால் இந்த தடையை பொறுத்த வரைக்கும் 100% தடையா, இதில் விதி விலக்கு இருக்குதா, அதை நம்ம பார்க்கணும். அறவே இந்த தடை மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, போட்டால் கூடாது தான் வழங்குதா, எது அந்த என்னென்ன இப்போ கூடாதுங்கிறாங்களோ அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த தடை செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விதி விலக்குகளையும் சொல்கிறார்கள். இந்த தடை 100% தடை இல்லை, ஒரு அளவுக்கு தான் தடை. இப்போ தங்கம் தடை இருக்குன்னா 100% தடையா, பெண்களுக்கு தடையில் ஆண்களுக்கு தடை, ஆண்களுக்கு கூட 100% தடையா,
வச்சிக்கிறதுக்கு தடை இல்லை, அணியறதுக்கு தான் தடை. நீங்க தங்கத்தை ஒரு ஆண் வந்து பிஸ்கெட் பிஸ்கெட்டா வாங்கி பெட்டில் அடிக்க வச்சுக்கிற தடையா? அதுக்கு தடை இல்லை. அதை வந்து ஆபரணம் ஆக்குறதுக்கு தான் தடை. அந்த மாதிரி தடைன்ற உடனே 100% தடைன்னு தங்கம் வச்சுக்கிறாள்லாம் தூக்கி தெருவில் எரிஞ்சிட முடியுமா? ஆம்பளை இருந்தா அப்படி அர்த்தம் கிடையாது. அப்போ இந்த உருவப்படத்துக்கு என்னென்ன வந்து அந்த எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா நாயகி வீட்டில் திரைச்சீலை தொங்குகிறது, ஸ்க்ரீன் தொங்குகிறது, அதில் உருவங்கள்லாம் இருக்கிறது, உருவங்கள்லாம் வரையப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அமீதி அண்ணா, இதை முதல் அப்புறப்படுத்து, ரிமூவ் பண்ணு, இதை போடாத அப்படின்றாங்க. ஆயிஷா நாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, சில ஆளுக்கு அப்புறப்படுத்தணும் தெருவில் போட்டுருவாங்க. ஆயிஷா நாயகி கொஞ்சம் விவரமாக எல்லாம் சிந்திப்பாங்க, அப்புறத்தானே படுத்த சொன்னாங்க, அது வேறு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு அவங்களா ஒரு ஐடியா பண்ணி அதை என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு தலையணையாக ரெடி பண்ணுறாங்க. அந்த துணியத்துக்கு தெருவில் போட்டுறாம அந்த துணியை ரெண்டாக வெட்டி அதில் என்ன செய்கிறாங்க, இந்த வெங்காய சருகு அதானே தலையணை அந்த காலத்தில், இதெல்லாம் அடைச்சி ஒரு தலையணை மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அந்த தலையணையில் உருவமும் இருந்தது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஃபீஹா சூரத்துஹு, அதில் அந்த உருவம் அப்படியே இருந்தது. இருந்த நிலையிலேயே அதில் ரசூலுல்லாஹ் சாஞ்சிக்கிட்டாங்க. எந்த ஸ்க்ரீனில் உருவம் இருக்கும்போது மேலே தொங்குனுச்சோ அதை வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொன்ன, அப்புறப்படுத்த சொன்னாங்க. அதையே தலைவணையாக்கி போடும் பொழுது என்ன செய்யலை, அவங்களே சாஞ்சிக்கிட்டாங்க. ஒரு தடவை சாயிறதில்ல, வீட்டில் டெய்லி இருக்கும் அது, ஒரு நாளைக்கு கவனிக்காமல் சாஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல இயலாது. அதுவே அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த தலையணை வந்து காலகாலத்துக்கு என்ன செய்யுது, அது இத்து போகிற வரைக்கும், அது பழுதடைஞ்சு போகிற வரைக்கும் இருந்திருக்கும். அப்போ அந்த தலையணையில் சாஞ்சிக்கிட்டாங்கன்னு அதிசயம் வருது. இப்போ கூடாது என்று சொன்ன அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம விளங்குறோம், ஓஹோ இதில் அனுமதிக்கத்தக்க ஒரு விஷயமும் இருக்கிறது, தடுக்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. 100% இது தடை இல்லை. என்ன தடை, என்ன அனுமதி? ஒரு அலங்காரமாக தொங்க விட்டால் தடை, ஒரு மரியாதை இல்லாமல் வந்து கீழே போட்டுக்கிட்டா அது ஒரு மரியாதை மதிப்பு கொடுக்காத வகையில் கிடந்தால் அதுக்கு தடை இல்லை. விளங்கிட்டமா இல்லையா? அப்படி அப்படி ஃப்ரேம் பண்ணி மாட்டினால் அது தடை, சும்மா கீழே அப்படி கிடந்துச்சுன்னா அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. இப்படின்னு நம்ம அதுலேருந்து விளங்கிக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம், உங்கள் வீட்டில் பேப்பர் வாங்குறீங்க, பேப்பரே ஹராமாக போயிடும் இன்னைக்கு. ஏன், எந்த நியூஸ் பேப்பர் வாங்கினாலும் அதில் என்ன இருக்குது, எல்லா உருவ படங்களும் இருக்க தான் செய்யும். அவன் நம்மளே போராட்டம் பண்ணியிருப்போம், அதே பேப்பரில் போட்டிருப்பான், அந்த படம் உருவத்தில் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை வந்து நம்ம கூடாதுன்னு சொல்ல இயலாதீங்க. இது என்ன மரியாதைக்குரியதா பேப்பரில் உள்ளது, நியூஸுக்காக படிப்போம், அப்புறமேலே புள்ள மலம் கழிச்சிருச்சுன்னா அந்த பேப்பர் எடுத்து தொடச்சுன்னு செய்வோம். அதில் யார் இருந்தாலும் செய்வோம், தொடச்சிடுமா இல்லையா? நமக்கு அதுக்காக மரியாதை கொடுக்குறோமா? அதில் உள்ள அந்த படத்துக்கு என்று ஏதாவது விசேஷ மரியாதை சிறப்பு ஏதாவது இருக்குதா? அது கொடுக்கல. இது தலைவணையாக பயன்படுத்துறதை விட கீழே, இது தலையணையாக பயன்படுத்துறதாவது ஒரு ஒரு மரியாதை மாதிரி உள்ளதாக இருக்குது, சொல்லிக்கிறலாம். அதை விட கீழே தான் இதை பயன்படுத்திக்கணும் பேப்பர்கள்லாம். அப்போ பேப்பர்களில் இந்த மாதிரி படங்கள் இருக்கிற காரணத்தினால் அவைகள் கண்ணியப்படுத்தப்படாது. கண்ணியப்படுத்துவதற்காக பேப்பரில் பதிவு செய்கிறது இல்லை, ஒரு மெசேஜை சொல்வதற்காகத்தான் செய்கிறோம், அதை செய்கிறோம். அப்போ நம்ம இப்படி எல்லாம் இதெல்லாம் உருவப்படம் தான். அந்த ஹதீஸை இப்படி விளங்கிக்கிட்டால் பேப்பரை வாங்கக்கூடாது, அவர் அந்த அஜரத்தை என்ன செய்யக்கூடாது, நியூஸ் பிரிண்டை வாங்கக்கூடாது, படிக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு வந்துடும். அப்படி அர்த்தம் கிடையாது. இது வந்து நம்ம மார்க்கத்தை மீறிக்கிட்டுலாம் செய்யலை. பேப்பர் வாங்கலாம், ஒரு உறுத்தல் இல்லாமல் வாங்கலாம். நம்ம மார்க்கத்தை மீறுறோமோன்னு எந்த உறுத்தல் நமக்கு தேவையில்லை, மீறலை. ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒன்றை நம்ம ஏன் உறுத்தலோட செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் உருவப்படுத்தி சாஞ்சிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன உறுத்தல் அப்புறம்? அவங்களுக்கு மேலே நீங்கள் தக்வா உள்ளவராளா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடுத்து என்ன, வீட்டுக்கு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி சின்ன பிள்ளை தானே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குதிரை பொம்மையை வச்சு விளையாடுறாங்க. இது 3D உதாரணம், அது 2D. குதிரை பொம்மைங்கிற பொம்மைண்டாவது 3D வந்துடும்ல. அப்போ 3D உள்ள பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிஷா நாயகி. அதில் ரெண்டு ரெக்கை வேறு இருக்குது, இந்த புராணங்கள்லாம் போட்டிருப்பாங்க, குதிரைக்கு ரெக்கு புறாக்கன்லாம் போட்டு கதை விட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரெக்கை இருக்கிற மாதிரி குதிரையை போட்டிருப்பாங்கல்ல, அப்படியான ஒரு குதிரையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகிட்ட வந்து கேட்குறாங்க, இது என்ன இதுன்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இது குதிரை அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஃபர்சுன் லஹு ஜினாஹானி, குதிரைக்கு ரெக்கையும் இருக்குமோ? ரசூல்லா வந்து என்ன செய்கிறாங்க, அது கேட்குறாங்க, குதிரைங்கிறியம்மா, குதிரைக்கு ரெக்கையுமா இருக்குங்கிறாங்க. ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சுலைமான் நபி ஒரு குதிரை வச்சுருந்தாங்களா, அது ரெக்கை இருந்துச்சான் அப்படின்றாங்க. இது ஒரு சின்ன பிள்ளை,
சின்ன பிள்ளை அப்படி சுலைமான விதுகிறக்கெல்லாம் இருக்கல, ஒரு சின்ன பிள்ளை தனமா ஏதோ கேள்விப்பட்டதுன்னு செய்யறாங்க அவங்க, அதை சொல்றாங்க. உடனே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அவங்களுடைய கடவாய் ஹத்தா பதத்து நவாஜிதுகு, அவங்க கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். இப்ப என்ன பாயிண்டு, அப்ப குழந்தை விளையாடு பொம்மை தான் அது, குதிரை தான், குதிரை சிலை தான் அது, அது வந்து கூடாது என்று இருந்தால் அதை தூக்கி தெருவில் எரிஞ்சிருப்பாங்க. என்ன ஏதுன்னு பயான் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, இதை கேட்டு சிரிச்சிருக்கவும் மாட்டாங்க. முதல்ல அதை தூக்கி தெருவில் ஏறி அப்படின்னு இருப்பாங்க. அப்ப குழந்தைகள் விளையாட்டுக்காக நீங்க பொம்மை வாங்கி கொடுக்குறீங்கல்ல, நாய் பொம்மை, கழுது பொம்மை, குதிரை பொம்மை, யானை பொம்மைன்னு வாங்கி கொடுக்குறீங்க, இதெல்லாம் த்ரீ டைமென்ஷன் உள்ளது தான். இதெல்லாம் ஒன்று குழந்தைக்கு அது என்ன விளையாட்டு பொருள், யார் மிதிக்கி தூக்கி தலையிலையும் வச்சுக்கிறேன், தூக்கி மேலே கீழே போட்டு மேலே உட்காந்துக்கிறேன், இது இதுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. அப்போ இந்த விளையாட்டு பொருள்களாக அதுக்கு மரியாதை இல்லாத வகையில் உள்ளதாக இருக்குமே ஆனால் அதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் பாடப்புத்தகம் இருக்குது. பாடப்புத்தகத்தில் பூனை யானைன்னு படம் போட்டு சொல்லிக் கொடுப்பான். அப்போ யானையை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன செய்யணுன்னு, யானையை குட்டிக்கணும், கட்டி பள்ளிக்கூடத்து பள்ளிக்கூடத்து யானையை நிப்பாட்டணையே, யானை இதான் யானை, இப்படியா சொல்லிக் கொடுப்போம். யானையை சொல்லிக் கொடுத்தா என்ன செய்வோம், யானை படம் போட்டு இது யானை, சிங்க படம் போட்டு இது சிங்கம், அப்போ சிங்கத்தை பிடிச்சி கொண்டா தான் சிங்கத்தை சொல்லிக் கொடுக்கலுமா, இதெல்லாம் வரைஞ்சி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இதில் எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. விளங்குதா, ஏடைக்கு போட்டுருவாங்க படி, கலர் கலராக அடிச்சிட்டா கூட அது வருஷத்துக்கு தான் செல்லும் அது பாடப்புத்தகம். அதுக்கப்புறம் என்ன, போட்டு மிட்டாய் வாங்கி பரிசு வாங்கிட்டு போயிடுவான், பழைய பேப்பர் கடைக்கு போயிருமா இல்லையா. அப்போ அதுக்கு எந்த ஒரு நாளைக்கு பொட்டினை மடிச்சு என்ன செய்வான், வடை மடிச்சு கொடுப்பான், அது சுண்டல் மடிச்சு கொடுப்பான், அதுக்கு தான் அந்த பேப்பர் யூஸ் ஆக போகுது. அப்போ இந்த மாதிரியான நிலையில் இருக்குமே ஆனால் அது ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த உருவப்படத்தை தடை செய்யும் பொழுது இல்லா ரகமன் ஃபி தௌபின், ஆடையில் இருக்கிற சிறிய உருவங்களை தவிர, சைஸ் சின்னதாக இருந்தாலும் தப்பு கிடையாது. அந்த உருவம் வந்து ஒரு பிரம்மாண்டமான அந்த ஆக்சுவல் கரெக்டான சைஸுக்கு இருந்தால் தான் தப்பு. சின்ன சைஸுக்கு தடை இல்லைங்கிறாங்க. உருவம் உங்கள் ட்ரெஸ்ஸுலையே சின்னதாக ஒரு முயல், ஒரு முயல் ஜோடி கையிலேருந்து வாங்குறீங்க, அல்ல முயல் படம் போட்டிருப்பான், அது மாதிரியான பொருள் இருக்கும். அல்ல சின்ன சின்ன பறவை மாதிரி பார்த்தாலே சின்னது சொல்ல, சின்னதாக இருக்குன்னு சின்னதுக்கு என்ன அளவுலாம் என்று கேட்டக்கூடாது. அதிகம் சொல்லப்படல, எத்தனை மில்லி மீட்டரு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா கேட்கக்கூடாது. சின்னது ஓகேன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம தீர்மானிச்சுக்கிற வேண்டியதான், நடைமுறையில் எது நடைமுறையில் இருக்குது அது பெருசுன்னு வச்சுக்கிருங்க, எது நடைமுறையில் விட கம்மியாக இருக்க சிறுசுன்னு வச்சுக்கிருங்க. அப்போ சின்ன உருவங்களாக இருக்குமே ஆனால் அது ட்ரெஸ்ஸிலேயே இருந்தால் கூட அது ஓகே, அதுக்கு ஒன்றும் தடை இல்லை என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு இதெல்லாம் பார்க்கறது இல்லை. உருவத்தை தடுத்தாங்க தடுத்தாங்கன்னு பார்த்துப்பட்டு எதை பார்க்கணும், அது எந்த அளவுக்கு தடுத்தாங்க, நாயை தடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயை வச்சு வேட்டையாடலாம்னு சொன்னாங்கல்ல, நாயை தடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்யலாம், வேட்டைக்கு ட்ரைனிங் கொடுத்தா கரெக்டாக வேட்டையாடிக்கிட்டு வரும், அதுக்கு நாயை யூஸ் பண்ணலாம். அப்படியெல்லாம் குரான்லேயே அந்த நாயை வேட்டைக்கு பயன்படுத்தலாம்னு நல்லா அனுமதிக்கிறான். ஓமா அல்லம் துமினல் ஜவாரிஹிம் கல்லிபீன துவள்ளி மூன மிம்மா அல்லமக்குமுல்லா, அல்லாஹ் கற்றுத்தந்தவாறு நாய்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவை வேட்டையாடி கொண்டு வருவதை நீங்கள் உண்ணலாம் என்று குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாய் தடைன்னா நாய் 100% தடையா, அது தடை இல்லை. படுக்க ரூமில் உண்ணா வச்சுக்கிறதுக்கு தடை, அது வீட்டுக்குள்ளே குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சுக்கிறதுக்கு தான் தடையே தவிர, காவலுக்கு வச்சுக்கிறதுக்கு தடையா, அது தடை கிடையாது. அந்த மாதிரி தான் உருவப்படங்கள். அதனால் உருவப்படங்கள் வந்து இன்றைக்கி பாஸ்போர்ட் எடுக்கிறோம், அதெல்லாம் சின்னது, சின்னதுங்கிறதுலையும் ஒடியாந்துடும், அவசியம்ங்கிறதுலையும் அது ஒடியாந்துடும், ரெண்டு வகையில் அதுக்கு பர்மிஷன் இருக்கிறது. அது மாதிரியான ஒரு மேட்டர்களுக்கெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை, இது உருவப்படம். அடுத்த விஷயம் என்ன, டிவி. டிவி என்பது அது உருவப்படம் என்று சொல்ல முடியுமான்னா அதுலேயே சர்ச்சை இருக்கிறது. என்ன சர்ச்சை இருக்கிறது, படம்னு சொல்கிறதா இருந்தால் எது நிலைத்திருக்குமோ அதுதான் படம், எது நிலைத்திருக்குமோ அதான படம்ங்கிறது. இப்போ நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குதுங்க, அந்த கண்ணாடி எனக்கு நேரம் வச்சு பார்க்குறேன், அதில் நான் தெரிவேன், அது உருவப்படமாது. முகம் பார்க்குற கண்ணாடியில் எப்படி இப்படி பார்க்குறீங்க, என்னை பார்த்தா நான் தெரியுவேன், உங்களை காட்டினா நீங்கள் தெரிவீங்க, நீங்கள் அதில் தெரிஞ்சதுனால இது உருவப்படமா, தண்ணியில் நீங்கள் தெரிஞ்சால் தண்ணி உருவப்படமா, அப்போ இது முகம் பார்க்குற கண்ணாடி பார்க்கக்கூடாதா, அது உருவப்படத்தை இல்லை, அது உருவப்படம்னா என்ன அர்த்தம். அப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு கண்ணாடியில் வரைஞ்சி இருந்தால் உருவப்படம், கண்ணாடியில் தெரிஞ்சால் உருவப்படம் கிடையாது. தெரிகிறது வந்து அது எடுத்து காட்டுவது, ரிஃப்ளெக்ட் பண்ணுவது, ரிஃப்ளெக்ட் பண்ணுவது என்ன கிடையாது, உருவப்படம் கிடையாது, நிலைத்திருந்தால் தான் உருவப்படம். இப்போ வந்து இப்போ கண்ணாடியில் தெரியுதுன்னா நான் நின்றால் நான் தெரிவேன், இவர் அங்கே நின்றுக்கிட்டானா இவர் தான் தெரியாது, நான் அவனுக்கிட்டேன்னு வைங்களேன் தெரிய மாட்டார். இப்போ டிவியில் வந்து ஒரு ஆள் தெரிகிறாருன்னா அவர் அதிலே இருக்கார், கருணாநிதி டிவியில் நின்று அவரே இருந்துக்கிட்டு இருப்பாரா, இருக்க மாட்டார். கண்ணாடியில் காட்டுற மாதிரி அவரை காட்டினா அவர் தெரிவார், இவரை காட்டினா இவர் தெரிவார், நாயை காட்டினா நாய் தெரியும், பண்ணியை காட்டினா பண்ணி தெரியும், அப்படி தானே இருக்கு.
அப்ப டிவியில இருக்கிறது என்ன படமா? டிவியில என்னமா தெரியுமா? தெரியாது. அது கண்ணாடியில காட்டுற மாதிரி தான். அதனால இந்த டிவியுடைய காட்சிகள் எல்லாம் உருவப்படங்கள், அது டூ டைமென்ஷன்ல இது வராது, த்ரீ டைமென்ஷன்ல தடுக்கப்பட்டதுல வராது. ஏன்னா அதுல வந்து நிலைத்திருக்கவில்லை, எதுவுமே நிலைத்திருக்கவில்லை. அதுல நிலையாக அதுல அப்படி இருக்கணும். ஒரு ஒரு படத்தை செவத்துல வரைஞ்சாங்கன்னா, ஒரு போட்டோ எடுத்தாங்கன்னா, என் போட்டாவை நான் பார்த்தாலும் நான் தான் இருப்பேன், இவர் பார்த்தாலும் நான் தான் இருப்பேன், அவர் இருக்க மாட்டார். என் போட்டாவை எடுத்து நான் பார்க்குறேன், நான் இருப்பேன், இவர்கிட்ட காட்டினா இவர் மாறிக்கிறாரா? அப்போ நான் தான் இருப்பேன். உங்களுக்கு நேரம் காட்டினா நான் தான் இருப்பேன், நீங்கள் இருக்க மாட்டிய. முகம் பார்க்குற கண்ணாடியில் பார்க்குற ஆள் தெரியும், யார் பார்க்குறாரு அவரை தான் அது காட்டும். அப்போ டிவியை பொறுத்த வரைக்கும் அதில் தெரியுவதெல்லாம் என்ன கிடையாது, அது உருவம் கிடையாது, சும்மா வெறும் கண்ணாடி தான். அது அதில் காட்டினா தெரியும். ஒருத்தர் ஒன்றையுமே காட்டாமல் இருந்துட்டான் வை, கரண்டு போச்சுன்னா போட்டாவில் கரண்டு போயிட்டா போட்டா தெரியாமல் போயிருமா? போட்டாவில் நான் இருக்கிறேன், திரும்பி கரண்டு போச்சு, போட்டாவில் அழைஞ்சு போயிருமா? போட்டாவில் யாரும் காட்டுறதுனால அது தெரியல, அதில் இருக்கிறதுனால தெரியுது. டிவியில் அதில் ஒன்றுமே இருக்கலை, காட்டினா தெரியும், காட்டாட்டி போயிடும். அது படமாப்ப அது உருவப்படத்தில் வராது, விளங்குதா? அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து வேற ஒரு கிரவுண்ட் இருக்கிறது, உருவப்பட கிரவுண்டில் இதை பேசக்கூடாது. எதை? டிவியை. வேற என்ன கிரவுண்ட் இருக்குன்னு கேட்டால், எந்த விஷயங்களை இப்போ ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஒரு பெண் வந்து ஒரு குளிச்சுக்கிட்டு நிற்கிறாள் குளத்தில், எட்டி பார்க்கலாமா? நீங்கள் பார்க்கக்கூடாது. சரி, எட்டி தானே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கலாமா? முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுக்கிட்டு அங்கே அந்த பொம்பளை குளிச்சுட்டு இருக்காங்க, நான் என்ன செய்யணும்? இப்படி பார்க்குறேன், இந்த கண்ணாடியில் அவள் தெரிகிறா, இது பார்க்கலாமா? இது கண்ணாடி என்பதற்காக கூடாதுவா, காட்சிக்காகவா? டிவியில் உள்ளது வந்து நேரடியாக எதையெல்லாம் பார்க்கலாமோ அதையெல்லாம் டிவியில் பார்க்கலாம். நேரடியாக எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ, ஒரு கண்ணாடி வழியாக எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ, அதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது டிவியில். அதனால தான் ஹராம், உருவங்கிறதுனால இல்லை. டிவியில் சிலதை நம்ம ஹராம் என்று சொல்வது, சிலது ஹலால் என்று சொல்வது எந்த அடிப்படையில் என்று கேட்டால், அதில் என்ன வருது? அந்த கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி வழியாக என்ன செய்யலாம்? ஒரு ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டியை பார்க்கலாம்ல, முகம் பார்க்குற கண்ணாடி வழியாக பொண்டாட்டி பின்னாடி உட்காந்துருக்கிறா, பார்க்கலாமா? பார்க்கலாம். முகம் பார்க்குற வழி கண்ணாடி வழியாக எப்படி சமைத்து சமைப்பதுன்னு ஒரு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறது, நேரம் உட்காந்து பார்க்கலாம். இப்படி கண்ணாடி வழியாகவும் பார்க்கலாம், பார்த்துட்டு போங்க. அதே நேரத்தில் வந்து அவுத்து போட்டு ஆடினா பார்க்கலாமா? நேரமும் பார்க்கக்கூடாது, கண்ணாடி வழியாகவும் பார்க்கக்கூடாது, டிவிலையும் பார்க்கக்கூடாது. அப்போ டிவியில் வந்து என்னத்தை அவன் காட்டுகிறான்? காற்ற விஷயம் மார்க்கத்துக்கு தடுக்கப்பட்டதாக இருந்தால் அது நேரவும் கூடாது, டிவிலையும் கூடாது. காற்றது இப்போ நான் பயான் பண்ண நீங்கள் கேட்குறீங்க, என்னை இப்படி பார்க்கலாம் டிவியில் பார்த்தா என்னங்கிறேன், என்னை இப்படி நேருக்கு நேரம் உட்காந்து நீங்கள் பார்க்கலாம் என்று இருந்தால் என்னை டிவியில் பார்த்தா என்னங்கிறேன், நேராக பார்க்குறது டிவியில் பார்க்கலாம்ல, கண்ணில் பார்க்கலாம்ல, இதான் மேட்ரு. டிவி விஷயத்தை போட்டுட்டு விளங்காமல் இது பண்ணிட்டாங்க, குழப்பி கொண்டார்கள். இதை புரிஞ்சுக்கிறேன்னு. அதே நேரத்தில் வந்து கல்யாணத்தில் வீடியோ எடுக்காதேன்னு நாங்கள் சொல்கிறோம், விளங்குதா? கல்யாணத்தில் வீடியோ எடுக்கிற நம்ம தடுக்கிறோம். எதுக்கு தடுக்கிறோம்? பொருள் விரயம் என்பதற்கு தடுக்கிறோம். எதுக்கு தடுக்கிறோம்? ஏப்போ கல்யாணத்தை சிக்கனமாக செய்யணும், இது ஒரு பயான். இதை வீடியோவில் எடுத்தாங்கன்னு சொன்னால் இதை வந்து நிறைய ஊர் கொண்டு போகலாம், செலவு இல்லாமல் தாவா நடக்கும், ஒரு கருத்து இருக்கிறது, இதில் ஒரு மெசேஜ் இருக்கிறது, அதுக்காக நம்ம செய்யலாங்கிறோம். கல்யாணம் காட்சி சோறு திங்கிறதெல்லாம் எடுப்பானுவோம், அதாவது சோறு திங்கிறது, பொம்பளை சோறு திங்கிறது, ஆம்பளை சோறு இப்படியும் எடுத்து குளோசப்பில் காட்டுவான், அந்த கறியை மெல்றது, கடிக்கிறது, இது இதெல்லாம் என்ன, இதில் என்ன மெசேஜ் இருக்குது? விரயம் தானே, பொருள் விரயம் பண்ணுற. அதுலேயும் வந்து வீட்டு வெளியில் இப்படி நீங்கள் இருக்கிற மாதிரியா கல்யாண வீட்டில் இருப்பீங்க, இந்த சபையில் எப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. பொம்பளையை மட்டும்தானே இருப்போம்னு சொல்லி என்ன செய்வீங்க, கொஞ்சம் ஒரு சாதாரண நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதை கேமராக்காரன் வந்து இப்படி எடுப்பான், நீங்கள் இது ஒரு கண்ட்ரோலாக எடுப்பான்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் வாட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்க, தோல்கிட்ட பேசிருப்பீங்க, படம் பல மாதிரி இருப்பீங்க, பொம்பளையை தானே இருக்கிறோம். அந்த பொம்பளை கூட்டத்தில் இந்த பொம்பளையை வந்துடுவான், கேமரா எடுக்கிறவன் பொம்பளை ஆயிடுவான். ஆம்பளையெல்லாம் விடாத இடத்துல கூட யார் வந்துடுவான்? அவன் வந்துடுவான்ல பொம்பளை. அப்பவன் இப்போ கேமரா எடுக்கிறவங்க உள்ளே விடுறீங்க, அவன் பழம் இதை கோலத்தில் பொம்பளையில் எடுக்கிறான். இதனால இது அனாச்சாரம் நம்ம சொல்கிறோமே தவிர, அந்த இதுக்காக இல்லை. இந்த சாதனத்தையே நம்ம ஹராமுன்னு சொல்லலை, டிவி சாதனத்தையே, வீடியோ சாதனத்தையே ஹராமுன்னு சொல்லலை. கல்யாணத்தில் எல்லாம் பண்ணி வேஸ்ட் பண்ணாதே, காசு விரயம் பண்ணாதையே, நிறைய முறைகேடுக்கு பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறது விஷயம். சரி, இது சம்மந்தமாக வந்து நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும்னு ஒரு புஸ்தகத்தில் இந்த விவரங்களை எல்லாம் ஹதீஸ் நம்பரோட குரான் வசன நம்பரோட ஆதாரத்தோ தெரிஞ்சு கொள்ள விரும்பினால் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்க. குரான் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குரான்
அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும். இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்த்தெரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1.